ரீசன் வாய்ஸ் நேயர்கள் வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் ஒரு இணைப்பறியாத ஜோடி, எல்லோரும் கொண்டாடுகிற ஜோடி, கல்யாணம் பண்ணியது இன்றை வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வியல் முறையில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு ஜோடி அப்படின்னு சொன்னால் தேவயானி ராஜகுமார்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் இந்த தேவயானி ராஜகுமார்ன் அவர்களுடைய திருமணம் வந்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்குன்ற படம் வந்து அவர் எடுக்கிற மறுநாள் அந்த படம் எடுத்த கொஞ்சம் நாளில் தான் நடந்துச்சு. ஏற்கனவே அவரோட முதல் படம் வந்து சூப்பர் டூபர் ஃபிலிம்ஸ்க்காக நீ வருவாய் என அப்படின்னு சொல்லி பண்ணார். அந்த படத்தில் பார்த்திபனுக்கு ஜோடியாக தேவயானி தான் நடிக்க வச்சிருந்தார். அதில் ஒரு சிறப்பு தோட்டத்தில் அஜித் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இரண்டாவது படமாக தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொல்லி எடுத்தார். அதில் விக்ரம், சரத்குமார், தேவயானி, இன்னும் நட்சத்திர பட்டாளம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் விக்ரம்க்கு அளவுக்கோ, சரத்குமார், குஷ்பு இவர்களை விட தேவயானிக்கு அதிகமான முக்கியத்துவத்தும் அந்த படத்தில் வந்து திரு ராஜகுமார் கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் இல்லைனாலும் அவன் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து தன்னுடைய முழுமையான பாசத்தை கொடுத்தால், தன் காதலை வெளிப்படுத்தினால் அவர்கள் வந்து வாழ்கிறதுக்கான தகுதி இருக்கும். நீங்கள் வந்து பணத்தை பார்த்து வாங்கக்கூடாது, உடலமைப்பை பார்த்து வணங்கக்கூடாது, பெரிய சொத்து இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து இடறக்கூடாது. ஒரு மனிதன் வந்து உண்மையாக உங்களை காதலித்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடியே வந்தாங்கன்னா அந்த மனிதனுக்கு நீங்கள் மகத்துவமான ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் வலியுறுத்துகிற மாதிரி தான் அந்த காட்சி அமைப்பு பண்ணியிருக்கோம். அதற்கேற்ற மாதிரி அவர் வேணுமே எடுத்தாரா தெரியாமல் எடுத்தாரான்னு தெரியல, தேவயானி மனசில் இடம்பெற்று தேவயானி அவர்களை திருத்தணியில் வச்சு அவர் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணார். தேவயானி அவர்களோட உண்மையான பேர் சுஷ்மா. சுஷ்மான்ற பேர் மும்பையில் பிறந்தவங்க. அவர்களுக்கு இரண்டு தம்பி, ஒரு தம்பி வந்து புனேல வசிக்கிறார், இன்னொரு தம்பி தமிழ் திரையுலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது, தேவயானி தம்பி திரு நக்குல் அவர்கள். இந்த நக்குல் அவர்களுக்கும் தேவயானி அவர்களுக்கும் வந்து இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி ராஜகுமாரன் தன் பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் வந்து தேவயானியை திருமணம் செய்து வந்து நக்குல் வந்து ஒரு தேச குற்றமாக கருதுகிறார், எங்களோட இன்னைக்கு வரையும் அவர் பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி தன் வருத்தத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. நக்குல் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா தனியாக அவர் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணார். முதன் முதல் வந்து சங்கர் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். பாய்ஸ்ன்ற படத்தில் அஞ்சு பேரில் ஒருவராக வந்தார். அப்புறம் பல படங்கள் நடித்தார். அவருடைய பாட்டு வந்து நாக்கு முக்கா பார்க்கறது மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அவர் சிறந்த பாடகரும் கூட. இன்றைக்கு நிறைய படங்கள் வந்து நடித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய டிவி ரியாலிட்டி ஷோஸ் வந்து ஜட்ஜாக போயிட்டுருக்காரு. காலங்கள் மாறிவிட்டது. தேவயானிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து விட்டன. அவர்களும் தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் ஈரோடில் ராஜகுமாரனுடைய சொந்த ஊரான ஈரோடில் பண்ணை வீடெலாம் வச்சு விவசாயம்லாம் பண்ணி சிலம்பெல்லாம் கற்றுக்கொண்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு தமிழ் பெண்ணாக, சுஷ்மான்ற ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு பெண் தமிழ் பெண்ணாக மாறிவிட்டார். இப்போ சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி கால மாற்றம் ஏற்பட்ட பிறகும் நக்குல் இதுவரையும் தேவயானியுடன் பேசவில்லை, குறிப்பாக வந்து ராஜகுமாரோட பேசுறதே கிடையாது. தேவயானியோட இன்னொரு தம்பியாக இருக்க ஒரு புனேல வந்து சில டைம் ஃபோனில் பேசுவார். என்னுடைய என்னிடம் வந்து திரு நக்குல் அவர்கள் பேசாமல் இருக்காரு, தேவயானியிடம் டச் இல்லாமல் இருக்காரு, என்னுடைய குழந்தைகளிடம் நக்குல் இதுவரையும் பேசினதில்லை. அதேமாதிரி நக்குலுக்கு திருமணம் நடக்கிறப்பையும் என்னை அழைக்கல, அவருடைய குழந்தைகளை நாங்கள் பார்க்கல, அவர் ஒரு தனிச்சு செயல்படுறார், தனியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் திரு நக்குல் அவர்கள் சொல்லி தன்னுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் ஒரு பேட்டி எழுதுறது ராஜகுமார் வந்து வெளிப்படுத்தியிருக்கார். அதாவது கல்யாணம் ஆகிவிட்டது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா தேவயானி அம்மா என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார், அவருடைய இன்னொரு தம்பி என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் நீ தமிழ் திரையுலகத்தில் ஒரு சிறந்த நடிகர் என்று அறியப்படும் நக்குல் இதுவரை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய வருத்த வெளிப்பாட்டை ஒரு காலநிலையில் வந்து திரு ராஜகுமார் அவர்கள் சொல்லியிருக்கார். ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன், காலப்போக்கில் இந்த ரணங்கள் மாறி எல்லாரும் ஒன்று சேருவான்னு நினைக்கிற நேரத்தில் எவ்வளோ நேரமானாலும் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் நக்குல் அவர்களுடைய தேவயானியிடம் பேசாமல் இருக்கிற ஒரு நிகழ்வு கண்டிப்பாக வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஃபிளாஷ்பேக் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.